வீட்டா சமையல் உங்களையும் அன்புடன் வரவேற்கிறது. வாங்க சேனலுக்குள்ள போலாம். பொடலங்காய் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 4 பொடலங்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி துருவி எடுத்திருக்கேன். பீர்க்கங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி அப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, உள்ளே இருக்கிறத வந்து எடுத்துருங்க. எல்லா இதிலையும் வந்து இது ஒரு சென்டராக வந்து ஒரு கட் பண்ணி அதில் உள்ளே இருக்கிறது ஈஸியாக வந்து எடுத்துடலாம். பொடலங்காயில் வந்து கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு 1/2 கிலோ பொடலங்காய் எடுத்திருக்கேன். பொடலங்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் உள்ளதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். 1/2 கிலோ பொடலங்காய். இப்போ அந்த கோலா உருண்டைக்கு போடுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அந்த மசாலாக்கு வந்து இது வந்து ஒரு 5 பேர் வந்து தாராளமாக வந்து சாப்பிட்லாம் அந்த குழம்பு. அதுக்கு ஒரு 50 கிராம் வந்து பொட்டுக்கடலை, பொறிக்கடலை. நான் சின்ன மிளகாய் எடுத்துருக்கேன், அதனால் 4 போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய மிளகாய் இருந்தால் 2 போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 4, 3 பால் பூண்டு, இந்தளவு சைஸ் வந்து இஞ்சி. இது வந்து பட்டை ஒரு 2 பீஸ், கிராம்பு ஒரு 3 பீஸ், சீரகம். இது வந்து இந்த ஸ்டார் அனைஸில் இருக்கும்ல, நட்சத்திர சோம்பில் இருக்கும்ல, இதில் வந்து ஒரு 2 பீஸ் மட்டும் இதில் எடுத்து போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இதை போட்டு மிக்சியில் நம்ம வந்து ஒரு பவுடர் மாதிரி பண்ண போகிறோம். இப்போ மிக்சியில் பவுடர் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க பொடலங்காயோட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடர், 1 வெங்காயம் வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 வெங்காயம் கொத்தமல்லியில், கொத்தமல்லி இல்லை இல்லைன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு. இதை போட்டு தண்ணி விடாமல் இப்போ பிசைய போகிறோம். ஏன்னா பொடலங்காலே வந்து தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி விடாமல் பிசைங்க. தண்ணி விடாமல் இந்த மாதிரி பிசைப்போங்க. கரெக்டாக நான் சொன்ன அளவு போனீங்கன்னா எண்ணெயில் போடும்போது பிரியாமல் வரும். இந்த மாதிரி இருக்கும். பொறிக்கடலை மாவு இல்லை அப்படின்னா 1-2 குழிக்கரண்டி வந்து கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. தண்ணி விடாமல் பிசைங்க. தண்ணி விடாமல் பிசைஞ்சால் தான் வந்து ஒரு எண்ணெயில் போடும்போது பிரியாமல் வரும். அது மாதிரி வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியில் உள்ள அந்த கீழே உள்ள அந்த தண்டு பகுதியை வந்து கட் பண்ணிவிட்டு போடுங்க. அது இருந்தாலும் பிரியறதுக்கு வந்து சான்சஸ் வந்து நிறையா இருக்கும். இப்படி உங்களுக்கு பெரிய கரெக்டாக இந்த அளவு போடுங்க. அப்படி ஒன்று போடும்போது உங்களுக்கு பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா கடலை மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பிசைஞ்சு இது பண்ணுங்கள். கரெக்டாக இந்தளவு பண்ண மாதிரி பண்ணிங்கன்னா பிரியாமல் இருக்கும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து சூடாகும். சூடானோடனே பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த சைஸ் உருண்டை வந்து எனக்கு மொத்தம் 20 உருண்டை வந்திருக்கு. இந்த இதில் பண்ணிங்கன்னா 5 நாள் சாப்பிட்டிங்கன்னா 5 பேருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும், அப்போ தான் பிரிஞ்ச நமக்கு. இப்போ இதுவாக வந்து எல்லா உருண்டையும் சேர்த்துடலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருந்தால் தான் வந்து உள்ளே வந்து நல்லா வெந்து வெளியே வந்து கிறிஸ்பியாக வரும். ரொம்ப சூடாகிடுச்சுன்னா வந்து அது கறியிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கும். மெதுவாக வந்து திருப்பிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துருங்க. அது மாதிரி எண்ணெய் வந்து நல்லா அடங்கி இப்படி மிச்சருக்கு உண்டே வந்து பொறிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி இந்த மெத்தடில் பொறிச்சு எடுங்க. கோலா உண்டை வந்து ரெடி ஆயிரும். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.